வணக்கம் சாமி சரணம், வானவில் ராஜு பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னு கேட்டால், ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார், சுவாமி நம்மக்கிட்ட இந்த கலாச்சாரம்லாம் இல்லையா, கோயிலுக்கு எப்படி போகணும், பெண்கள் எப்படி உடுத்தணும், அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் எதுவும் இல்லையா சாமி, இல்லை எப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது கேட்கும்போது ஒரு போயிட்டு சிரிப்பாக இருந்தாலும் ஒரு போயிட்டு வேதனை. காரணம் என்னென்னு கேட்டால், அவர் சொன்ன இன்னொரு விஷயம் சொன்னார், மலாய்க்காரர்கள் போகும்போது முறையாக உடுத்திட்டு போகிறாங்களே கோயிலுக்கு, அவங்க பள்ளிவாசலுக்கு, ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை, அரக்கார் சோலார் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, லெகின்ஸு பொம்பளைங்க லெகின்ஸு உடம்பு இறுக்கி பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அருவறுப்பு தக்க வகையில் போகிறாங்களே, பார்க்குறதுக்கே ஒரு கோயிலில் வந்து பக்தி இல்லாமல் இந்த இளைஞர்களோட புத்தி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அதாவது உலகத்துக்கே கலையும் கலாச்சாரத்தையும் நல்வழியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மதம் வந்து சனாதன தர்மம், இந்து மதம். இன்றைக்கி இந்து மதத்துக்கே போதனை எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம், முறையான போதனை இல்லாததுனால வந்த வினை. அப்பெரும்பகுதி ஆலயங்களில் வந்து தூபதீபம் காட்டுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், காசு வாங்குகிறோம், முடிஞ்சு. நல்லொழுக்கம், அதாவது தேவாரம், திருவாசகம், திருப்புகள், சொற்பொழிவு இதெல்லாம் இல்லாமல் போச்சு, எதுவுமே இல்லாமல் போச்சு. ரெண்டாவது, அந்த காலத்தில் வந்து குடும்பமாக வாழ்ந்தோம், தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி நிறையா பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ ஒரு பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு, ரெண்டு பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு, ரெண்டாவது புருஷன் பொண்டாட்டி கூட ஒரு நல்ல நல்ல ஒரு உறவு இல்லை. அந்த காலத்தில் எப்படி தான் இருந்தாலும் புருஷனை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, அநாகரிகமாக போயிட்டுருக்குது, பெரும்பகுதி அநாகரிகமாக போயிட்டுருக்கு. ஒரு சில குடும்பங்கள் தான் தப்பிச்சுட்டு வருது, அநாகரிகமாக போயிட்டு. காரணம், நம்ம சனாதன தர்மத்தோட தத்துவத்தை புரியாத காரணம். பண்பாடுனவர்கள் நம்மளுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது தனியாக, உலகமே ரசிக்குது பண்பாடு. இன்றைக்கி உலகம் பூரா நம்ம ஆலயங்களை உண்டாக்கியிருக்காங்க, வெள்ளையர்கள் உண்டாக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க, கருப்பர்கள் உண்டாக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆலயங்களை. ஆனால் நம்ம என்னன்னு கேட்டால், காவடித்தனமாக காவடி எடுத்துக்கிட்டு ஆடி கேவலப்படுத்திக்கிட்டு, காவடி எடுங்க அற்புதமாக எடுங்க, ஆனால் அதுக்கு வந்து கண்ட பாட்டை போட்டுக்கிட்டு காவடித்தனமாக ஆடி நம்மளை நம்மளே செருப்பால் அடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறது பெரிய தப்பு இல்லையா? பல விஷயங்கள் இருக்குது. ஆலயத்துக்கு போகும்போது நாகரிகமாக உடுத்திட்டு போங்க, நாகரிகமாக உடுத்துங்க. நம்ம குடும்பத்தில் உங்க நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது நம்ம வந்து அந்த காலம் வேறு. இன்றைக்கி வந்து உணவு முறை மாறி போய் புத்தியெல்லாம் செதறி போய் எவன் எப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு இருக்குது. கோயிலுக்கு போகிறீங்க, உடம்பு இறுக்கி பிடிச்சிட்டு, பெண்கள் மகத்துவமானங்கள் நான் வலி சொல்லிட்டு வரேன். இறைவனை நம்ம நேராக பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொடுக்குறாங்களோ அது பெண்கள் தான். தன்னோடய உயிரை பணைய வச்சு இன்னொரு உயிர் இந்த பூமியை கொண்டு வராங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெண்கள் எவ்வளோ பக்குவமாக இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கணும் சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்க உடுத்திட்டு வர உடுப்பு ஒரு சிலர், நம்ம எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சிலர் நாகரிகமாக அழகாக வராங்க, அவங்க கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வரும்போது அதில் பெரிய வேடிக்கை இல்லை தெரியுங்களா? ஒரு சிலர் வந்துட்டு கற்பகிரகத்தை பார்ப்பாங்க, இங்கே கீழே என்ஃபோனில் அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க. ஏன்னா இங்கிருந்து அவருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்களா இல்லை வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்களா தெரியல. எதுக்கு ஆலயத்துக்கு வரீங்க? சிந்தனை செதறி போதா இல்லையா? ஒரு பெண்கள் வராங்க, அழகாக முன்னுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்குது. திரும்பினாங்கன்னா அவன் பெரிய ஜன்னல்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உடம்பை யார்கிட்ட காமிக்க போகிறீங்க? எதுக்கு காமிக்க போகிறீங்க? எதுக்கு உடம்பை மற்றவனுக்கு காமிக்கணும்? அருவறுப்பாளா, அநாகரிகமா இல்லை? நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம் தானே நம்ம, எதுக்கு அந்த மாதிரிலாம் உடம்பு மற்றவனுக்கு காமிக்கணும்? என்ன அவசியம்? உன் கணவர் இருக்கான்ல, புருஷன் இருக்கான்ல, உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த அநாகரிகத்தை பார்க்க மாட்டாங்களா? மாற்றுங்க, தயவு செஞ்சு திருப்பி வாங்க. இன்றைக்கி நம்ம கலை கலாச்சாரத்தில் இழந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து மற்றவங்களுக்கு கேலி கூத்தாக இருக்குது. இன்றைக்கி அவன் வந்து ஜமிரி வினோத்து, ஜக்கீர் நாயக்கு, இந்த கண்ட கண்ட மிருகங்கள்லாம் வந்து மிருகங்கள்லாம் இருக்கா, இவங்களாம் வந்து அரக்கர்கள். இந்த அரக்கர்கள்லாம் நம்மளை தரக்குறவாக பேசுகிறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கலாமா? நேற்று ஒரு காணொலி பார்த்தேன், இந்த எச்சிக்காகவும் எலும்பு துண்டுக்காகவும் அந்த பணத்துக்காகவும் கேவலமாக சொந்த தாயை தாய் இல்லாமல் இன்னொரு தாயை தாயின்னு சொல்லிக்கிட்டு மத மாதிரி போனவங்க படத்தெல்லாம் அள்ளி கொண்டு மரத்து கீழே அங்கேயும் கொட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓ மதத்தை பற்றி உன்னால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாமல் இன்னொரு மதத்தில் போய் சேர்றீங்க, எதுக்கு? எச்சைக்காக, எழும்புக்காக, அந்த ஓசிச்சோருக்காக, பணத்துக்காக. என்ன வாழ்க்கை அது? உழைச்சி சாப்பிடணுமா இல்லையா? உன் தாயோட பெருமை உனக்கு தெரியல. உன் தாயை கேவலப்படுத்தி இன்னொரு தாயை போய் தாய் அற்புதம் அப்படின்ற, உன் தாய் பழமையான தாய், எல்லாத்துக்கும் முன்னோடியான தாய், எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல் ஆலயத்தை பாதுகாப்போம். ஆலய நிர்வாகம் வந்து பணத்துக்காக வேலை செய்யாமல்
பண்பாட்டுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்க. வர்றவங்களாம் வந்து இப்படி உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுங்க, சைன் போட்டு போடுங்க. வரும்போது எனக்கு ஒரு இது மட்டும் இல்லை, இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா நம்ம பெண் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு 10 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளைக்கு இந்த திரும்ப இவ்வளோ பெரிய சுழாரம் போட்டுக்கிட்டு பெற்றவங்க கூட்டம் வரும்போது குழந்தைங்க நம்ம பார்க்குற வேறங்க, எல்லார் பாரையும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியும். அநாகரிகத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கலாமா சொல்லுங்கள். சீனர்கள் அவங்களோட பண்பாடு அவங்க போயிட்டு போட்டுங்க, நம்ம பண்பாடை காப்பாற்றுங்க. ஏன் மற்றவங்களோட பண்பாடுத்துக்கு நம்ம எம்பளை போட்டுக்கணும்? தயவு செய்யுது பெற்றோர்களே, பெரியோர்களே, வருங்காலத்தில் நம்ம வந்து நாகரிகமாக நடந்துக்க பழகிக்கும். கோயிலுக்கு போகிறோமா, அற்புதமாக செய்கிறோமா, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நம்ம வீட்டில் ஒன்று சொல்லி கொடுங்க. இல்லாட்டி எங்கேயாவது தேவாரம் திருவாசகம் திருமுறை சொல்கிறாங்களா, போய் பழக்கி கொடுங்க. மார்க்கத்தை பற்றி தெரிய வைங்க பிள்ளைங்களுக்கு. வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு கூப்பிட்டு போங்க, வாரத்துக்கு இருமுறையாவது கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி ஒரு முறையாவது கூப்பிட்டு போங்க ஆலயத்துக்கு. இப்படியே வச்சுக்கிட்டோம்னா முடிச்சு நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி இன்றைக்கி பெரும்பகுதியான இளைஞர்கள் குட்டிச்சோற போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் மாற போகிறாங்க? இன்றைக்கி அந்த போதைக்காக திருட போகிறாங்க, போதைப் பொருள் விற்க போகிறாங்க, என்னென்னமோ காவலி வேலைலாம் செய்கிறாங்க. எதுக்கு அந்த போதை? சற்று கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அடமானம் வச்சு நிறையா பேர் வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மலேசியா சிறைச்சாலையோட டெபுட்டி கமிஷனர் தோன் அண்ணாதுரை நல்ல நண்பர், அவர் வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்காக மார்க்க சம்பந்தமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அற்புதமாக எழுதியிருக்கார். அப்படியேப்பட்ட ஒரு மனிதர், கண்ணீர் விடுற மாதிரி பேச அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மனிதர். நம்ம சமுதாயம் என்னங்க இவ்வளோ கேவலமானு விசாரிக்கும் போது கேவலமான விஷயத்துக்கெல்லாம் சிறைக்கு வந்திருக்கிறாங்க. அதிகமாக இருக்கிறாங்க, மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறோம், ஆனால் சிறையில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்னும்போது வேதனை இருக்குங்க. பெற்றவங்களோட எண்ணங்களை எண்ணி பாருங்கள். தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைங்க. எல்லோரும் சமயத்துக்கு சமய அறிவு முழுமையாக இல்லைன்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்காக இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம தவறி போயிடுவோம். கல்யாணத்தில் இன்றைக்கி வந்து பெரிய கூத்தலாம் பண்ணுறாங்க, காவாளித்தனம் கேம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பொண்ணு அந்த காலத்தில் வரும்போது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பக்குவமாக வர அழகே ஒரு தனி அழகாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு கேட்டால் பொண்ணு வருது, எங்கே வருது? வெளியே இருந்து ஒவ்வொருத்த கூடையாக குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வருது. ஆடி 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 6 பேர்த்தில் ஆடி 7வதாக புருஷன்கிட்ட வந்து தாலி கட்டுது. என்னங்க அது? கல்யாணத்தை என்ன சொல்கிறோம்? 33 கோடி தேவர்களும் நம்ம பித்ருக்களும் முன்னோர்களும் வந்து அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காவலித்தனமான ஆடி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எங்களோட கலாச்சாரம் அது, நம்மளோட பண்பாடாது? புதுசு புதுசாக கொண்டு வந்து சேர்க்குறீங்க, நீங்கள் அழியிறது இல்லாமல் சமுதாயத்தை அழியிறீங்க. தயவு செய்து இந்த மாதிரி காவலித்தனம்லாம் இல்லாமல் சுத்தமான முறையில் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆலயத்துக்கு போகும்போது நாகரிகமாக உடுத்திட்டு போங்க, அநாகரிகமாக உடுத்திட்டு போகாதீங்க. மற்றவங்க நம்மளுக்கு புத்தி சொல்லக்கூடாது, நம்ம தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற உதாரணத்தில் இருக்கணும். நம்ம தயவு செஞ்சு சனாதன தர்மத்தை சேர்ந்த இந்து பெருமக்களே, உங்களில் சில பேர்கிட்ட கேட்குற வேண்டுகோள் இது, ஆலயங்களுக்கு போங்க. அப்படி போனால் நாகரிகமாக போங்க, புது இடத்துக்கு போனால் நாகரிகமாக போங்க, ஒரு விருந்துக்கு போனாலும் நாகரிகமாக போங்க. அநாகரிகமான உடுப்பை பிள்ளைகளுக்கு உடுத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை கொடுங்க. சுவாமியை சன்னமாய் பாஷா.